Baby, உங்க அப்பா கீழ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கீழ வாமா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். இப்போ வந்துருவாங்க. மாப்பிள பையன் நல்ல பையன்ப்பா. உடனே பேசி முடிச்சிடலாம். அதனால என்னப்பா? பேசி முடிச்சிடலாம். ஹாய் டாட். வாட் இஸ் சர்ப்ரைஸ்? எப்போ வந்தீங்க டாட்? இல்லம்மா, பத்தா வந்தோம். மாமாவும் உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு. அதனால தான் ரெண்டு பேருமா சேர்ந்து வந்தோம். உங்க அப்பானுக்கு உன்னை பார்க்காம உலகம் இரண்டு போச்சு. அதனால தகவல் சொல்லாம வந்துட்டோம். ஒரு நிமிஷம் இங்க இருங்கப்பா, இப்ப நான் வந்துடுறேன். சரிம்மா. என்னப்பா இது, நம்ம ஊர்ல பார்த்த தேவியா இது? ஆளே மாறி போயிட்ட என்னமோ. இங்கிலீஷ்ல பேசுது, ஒண்ணுமே புரியல. சேலையில பார்த்தா மகாலட்சுமி மாதிரியே இருக்கும். இந்தாங்க அங்கிள். அம்மா இந்தாங்க. உட்காருமா. ஒண்ணும் இல்லம்மா, நீயும் தோளுக்கு மேல இருந்த பெரிய பிள்ளைய நிக்கிற, சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்ல. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நாங்க ஆசைப்படுறோம். நாங்க ஒரு பையனை பாத்துருக்கோமா, பையன் அமெரிக்கால உன்ன மாதிரி பெரிய வேலையில இருக்காரு. அவருடைய போட்டோ கொண்டு வந்திருக்கேன் பாரு, பார்த்து நல்ல பதிலா சொல்லுமா. டாட், என்ன டாட் இது? நான் இப்பவே கல்யாணம் பண்ணிக்கணுமா? இதை விட பெரிய வேலையில சேரணும். என்னை கட்டாயப்படுத்தாதீங்க டாட். உன்னை கட்டாயப்படுத்தலாமா? நல்ல பையன், நல்ல குடும்பம், கை நிறைய சம்பளம், ஒவ்வொரு பொண்ணோட வாழ்க்கையும் நல்லா அமையணும் தாமா எந்த ஒரு தப்புன்னு ஆசைப்படுவேன். போட்டோவை பாரு, உனக்கு கண்டிப்பா பிடிக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. நல்ல பதில சொல்லுமா. நாங்க போயிட்டு வரோமா? வர்றோமா. சரிம்மா, நானும் கிளம்புறேன். பாய் டாட். பாய் அங்கிள். Who is this? Hi Surya, how are you? எங்க இருக்க? I'm fine. How are you baby? Okay, fine. இன்னால நான் கூப்பிடுவேன் எதிர்பார்த்திருக்க மாட்டேல. சேச்சா, அப்படி இல்ல இல்ல, நானும் உன் போனை எதிர்பார்த்தா இருந்தேன். Then, anything special is there? Nothing. ஏதாவது special நீ தான் சொல்லணும் செல்வம். காலையில எங்க டாட் வந்திருந்தாங்க. அப்படியா? என்னவா? யாரோ பாலாஜியாண்டா. வேற யாரு? நம்ம திருப்பதி பாலாஜியா இருக்கும். சொல்றத கேளுடா. யுஎஸ்ல நல்ல ஜாப்ல இருக்காராம். அதனால அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அப்பா சொல்றாரு. வாவ், வாட் எ இன்ட்ரஸ்டிங் மேட்டர். அப்புறம்? அப்புறம் ஓ மூஞ்சி. ஏ மூஞ்சி என்னடி குறைச்சு? முதல்ல கிளைமாக்ஸ்க்கு வா. நீ என்னடி சொன்ன? நான் என்ன சொல்றது, எதையோ பேசி சமாளிச்சு அனுப்பி வச்சிட்டேன். இவ்வளவு சீக்கிரம் வீட்ல கல்யாண பேச்சு எடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இப்ப என்னடா பண்றது? நல்ல சான்ஸ், மிஸ் பண்ணிடாத, உடனே ஓகே சொல்லிடு. என்ன, நான் சொல்றது புரியுதா? டேய், அப்பா என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காருடா. அவர் மனசுல உங்க அடிக்க எனக்கு விருப்பம் இல்ல. அதனால நம்ம விஷயத்த சொல்லி உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லட்டுமா? தேவி, உன்னோட கேரியர நீ தான் டிசைட் பண்ணணும். மறுபடியும் சொல்றேன், அந்த பையனை நீ மிஸ் பண்ணிடாத, அப்புறம் அமெரிக்காவை மிஸ் பண்ண வேண்டியிருக்கும். டேய், நான் என்ன சொல்றேன், நீ என்னடா சொல்ற? என்னை அவாய்ட் பண்ண பாக்குறியா? அப்படின்னா நேத்து நமக்குள்ள நடந்ததுக்கு என்னடா அர்த்தம்? ஓ, நீ அத சொல்றியா? சிம்பிள் லாஜிக்மா. லோக்கல் ஹோட்டல்ல சாப்பிடுறவனுக்கு ஒரு நாள் லீ மெரிடன்ல டின்னர் சாப்பிடுற மாதிரி, ஊட்டியே போகாதவனுக்கு காஷ்மீருக்கு ஒரு நாள் ட்ரிப் போற மாதிரி, பட்ட சாராயமே அடிச்சுக்கிட்டு இருந்தவனுக்கு ஒரு நாள் ஃபாரின் விஸ்கி அடிச்ச மாதிரி, இது என்னோட ஜாக்பாட். டேய், இப்ப நீ எங்கடா இருக்க? உன் கூட யார்டா இருக்கா? ஐ அம் வித் மோனா, டோன்ட் டிஸ்டர்ப் மீ. யா கம் ஆன் பேபி. யூ ப்ளடி ராஸ்கல், யூ சீட். நீ இவ்வளவு கேவலமானவனா இருப்பேன் எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஓகேடா, நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன்டா. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்டா, ப்ளீஸ்டா. எங்க அப்பா தெரிஞ்சா தாங்க மாட்டாருடா. ப்ளீஸ்டா, ப்ளீஸ். ஒரு நாள் நீ என் கூட பழகினதுக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா? சில டைம்ல மோனா எப்பவும் என் கூட தான் இருப்பான். அப்படின்னா அவளை நான் எத்தனை தடவை கல்யாணம் பண்ணிக்கிறது? எனக்கு எல்லாம் எத்தனையோ கேர்ள் ஃபிரெண்ட்ஸ். நானும் இருக்கிறதாண்டி சென்னையில, ஆனா வாழ்றது வெஸ்டர்ன் கல்ச்சர்ல. உனக்கு காரியம் முடிஞ்சிருச்சுல, இனி நாங்க கருவேப்பிள்ள தான்டா. பொண்ணுங்களை ஒன் டே மேட்ச் விளையாடுற கிரவுண்டா நினைக்கிற வரைக்கும் நீங்க எல்லாம் உருப்படவே மாட்டீங்கடா. பிளடி, உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் தண்ணியில அடிபட்டு தாண்டா சாக போறீங்க. மாப்பிள்ளை
மாசத்துல உங்க தாத்தாவை பார்க்காமயே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணியும் ஒரு மாசமா மூஞ்சி கொடுத்து பேசல. இப்ப என்னடானா டீ பெட்டிய பார்த்தே கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க. ஏயா என் பேத்தியை பிடிச்சிருக்குதா? ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி. தம்பி இந்த பாட்டிய தப்பா நினைச்சிடக்கூடாது. நீ பெரிய படிப்பு படிச்ச புள்ள, உன் கூட ஆம்பளை ஒம்பளை நிறைய பேர் வேலை பார்த்திருப்பாங்க. அந்த சீமையில கிடைக்காத பொண்ணா இந்த கிராமத்துல கிடைச்சிட போகுது? அங்க ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டேன் நானு? கேட்காம கேக்குறீங்க இல்லையா பாட்டி? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல ராசா. பரவாயில்ல பாட்டி, நீங்க ஒண்ணும் தப்பா கேட்கல. நீங்க கேட்காட்டியும் கூட சொல்ல வேண்டியது என்னோட கடமை. இதுல இருந்து உங்க பேத்தி மேல நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க நல்லா புரியுது பாட்டி. என்னத்தான் அமெரிக்கா வேலை பார்த்தாலும் நாங்க போய் 5 வருஷம் தான் ஆகுது. நான் பிறந்து வளர்ந்து படிச்சதெல்லாம் தமிழ்நாட்டுல தான். அவ்வளவு சீக்கிரம் மறந்து முடியுமா என்ன? நீங்களே சொல்லுங்க பாட்டி. ராமாயணத்துல ராமனை காட்டி குழந்தைகளை வளர்க்கறது நம்ம கலாச்சாரம், பெத்தவங்களோட கல்யாணத்தை குழந்தைகளே நடத்தி வைக்கிறது அவங்க கலாச்சாரம், உறவுகளுக்கு உயிர் கொடுக்கிறது நம்ம கலாச்சாரம், உறவுகளையே மதிக்கிறது அவங்க கலாச்சாரம். ஒரு நாளைக்கு 3 நேரம் குளிக்கலாம், 3 நேரம் சாப்பிடலாம், ஆனா 3 விதமான வாழ்க்கை வாழவே கூடாது. அதனாலதான் எங்க அம்மா சொன்ன பொண்ண கல்யாணம் வந்திருக்கேன். அப்பதான் நான் வாழ்ற இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இருக்கும். அங்க இருக்கிற முதிரலத்துல தொடங்கி சாப்பாடு துணிமணி வரைக்கும் காப்பி அடிச்சுட்டு போலியா வாழ்ற இந்த வாழ்க்கைங்கிறது தங்கத்துல ஊசி செஞ்சு கண்ணில் குத்திக்கிற மாதிரி. இப்ப சொல்லுங்க பாட்டி, உங்க பேர் என்ன இருக்க? எனக்கு தகுதி இருக்கா? இந்த இடத்துல கட் பண்றா சார். அந்த பொண்ணு உண்மையெல்லாம் சொல்லிட்டாளா? அந்த மாப்பிள்ள ஏத்துக்கிட்டாரா இல்லையா? தம்பி உங்க கதையும் நல்லா இருக்கு, நீங்க கதை சொன்ன விதமும் நல்லா இருக்கு. என்ன இவங்க ரெண்டு பேரும் இப்படி யோசிக்கிறாங்க? ஒருவேளை கதையை ஓகே பண்ணிடுவாங்களோ? விடக்கூடாது. என்ன சார் யோசிக்கிறீங்க? இந்த கதையை கேட்டாலே காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகம் மாதிரி தெரியுது. எதுக்கும் யோசிச்சு பாருங்க, மாடல் கேர்ள்ஸ் எல்லாம் கேட்பாங்க போல. தம்பி உங்க ஃபோன் நம்பரையும் அட்ரஸையும் கொடுத்துட்டு போங்க, நான் சொல்லி அனுப்புறேன். சரிங்க சார். ஆஹா, இவன் நாம கட் பண்ணலாம் நினைச்சா ப்ரொடக்ஷன் மேனேஜரோட அசிஸ்டன்ட் கட் பண்ண நல்லதா போச்சு.